லைவ்ல அந்த பேட்டரி டெட் அப்படின்ற டாஸ்க் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 பேர் எலிமினேட் ஆகியிருக்காங்க. எப்படி எலிமினேட் ஆகாங்க அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த டாஸ்க்கு பொறுத்தவரை என்னென்னா, ஸோ கிட்டத்தட்ட அங்கே 15 பேட்டரி மொபைல் மாதிரி இருக்கும், 15 கண்டஸ்டன்ஸு. ஸோ அவங்க அவங்களோட ஃபோட்டோ எடுக்காமல் மற்றவங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். யார் வேணாலும் யார் ஃபோட்டோவை எடுத்துருக்கலாம். இதில் நடுவில் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கலாம். இதில் ரிவெஞ்ச் கேமுன்ற மாதிரி பல பேர் பேசுவாங்க. ரிவெஞ்ச் கேமுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்திலாம் பேசக்கூடாது. போன வாட்டி யுகேந்திரன் பண்ணது தப்புன்னு சொன்னால் இதில் பண்ண அவங்களுக்கும் தப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ரூலே இந்த கேமை பொறுத்தவரையும் என்னென்னா, மற்றவங்களை எலிமினேட் பண்ணுறது தான் கேம், அதுதான் ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 15 மொபைல் இது இருக்குது, இன்னொரு பக்கம் கனெக்டர் 12 இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் 3 பேர் ஃபஸ்ட் ரவுண்டில் எலிமினேட் ஆவாங்க. ஸோ இந்த பஸ்ஸர் அடித்தவொன்னே தெளிவாக பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, மாயா வந்து கரெக்டாக வந்து மணி எலிமினேட் பண்ணணும்னு பிளான் பண்ணி மணி இதை பிடிங்கி வச்சிட்டாங்க ஒரு பக்கம். அடுத்து விசித்ரா கையில் வந்து யுகேந்திரந்து போயிடுச்சு, பட் டைம் இல்லை. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா கிட்ட பிரதீப்து போயிடுச்சு, இந்த 3 பேர் எடுக்கும்போது. ஸோ கடைசியாக ஒரு சான்ஸ் இருந்தது, மாயா வந்து மனித அந்த கனெக்டரில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணி நின்றுட்டு, ஸோ வினுஷா வந்து கூல் சுரேஷ் வச்சு டைரெக்டாக அவுட் பண்ணிட்டாங்க பிளான். ஸோ இதுக்கு வந்து மாயா வந்து இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு. ஏங்க, இந்த கேம் ரூல்ஸே அதுதானுங்க, ஒருத்தவங்களை எலிமினேட் பண்ணுறது தான் இந்த கேமு. ஸோ ஒன்று நீங்கள் டீமாக விளையாடி நீங்கள் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை மற்றவங்களை காலி பண்ணணும், இதுதான் கேம். பிக் பாஸ் அதை தான் சொன்னார். இதை மற்றவங்களை ரிவெஞ்ச் ஆமாம் பகை இருக்குது, யாருமே இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்க ஜெயிக்க கூடாதுன்னு இவங்க நினைக்கிறது தப்பு இல்லையா, கேமே அதானே. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே காலி. ஸோ ஒரு பக்கம் மெயின் பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம், ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ்னு சொல்லலாம், பிரதீப் காலி, யுகேந்திரன் காலி மென்ஸில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் மணி காலி, இவங்க 3 பேர் காலியாச்சா. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் நடக்குது, ஜோவிகாவோட மாஸ்டர் மைண்டு கேளுங்க, விசித்ரா கிட்ட வந்து மாயா, பூர்ணிமா மற்றும் விஷ்ணு இவங்க 3 பேரில் யாராவது டார்கெட் பண்ணி தூக்கிடுங்க அப்படின்னாங்க. அப்போ இதுவும் வெஞ்சன்ஸில் வருமாங்க, சொல்லுங்கள், எல்லாரும் அதை வெஞ்சன்ஸ் சொன்னால் இதையும் சொல்லணும். இது ஒரு கேம் பிளானாக பார்க்குறீங்க, அது மட்டும் ஏன் கேம் பிளானை பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. இதே மாயா பண்ணால் வெஞ்சன்ஸு, மற்றவங்க பண்ணால் கேம் பிளானு, என்னங்க இது? அவெஞ்சன்ஸ்னால் அது வேறு, கேமில் அப்படி எலிமினேட் பண்ணுறது தான் கேம்ன்றதுக்கப்புறம் அது ஸ்ட்ராட்டஜியாக தாங்க மாறும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இதை வந்து விசித்ரா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. விசித்ரா விஷ்ணு வந்து இன்னொரு பிளான் பண்ணுறாரு, ஸ்டார் வச்சிட்ருக்கவங்களாம் தூக்கிடலாம், ஸ்டார் வச்சிருக்கவங்களாம் தூக்கிட்டோம்னா கேம் வந்து இதுவாயிரும்ல, ஏன்னா ஸ்டார் வச்சிருக்கவங்களுக்கு தூக்கிட்டால் அட்வான்டேஜ் போகாது, நமக்குள்ளே ஜெயிச்சிக்கலாம் அப்படின்றது விஷ்ணுவோட பிளானு. இன்னொரு பக்கம் அந்த பிளானை ஜோவிகா கிட்ட சொன்னார், ஜோவிகா போய் பிரதீப் கேட்டுக்கிட்டு ஆமாம் சூப்பராக இருக்குது அந்த பிளான் அக்ரி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு விசித்ரா நீ நாக் அவுட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம், நான் உன் பிளானை ஃபாலோ பண்ணுறேன், அப்போ எனக்கு விசித்ராவது தூக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு கேட்குறாரு. அப்போ விசித்ரா இல்லை தூக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜோவிகா சொல்லிடுறாங்க. ஜோவிகா வந்து சொல்லிடுறாங்க, விசித்ரா 3 பேரை பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. அந்த இடத்துல என்னமா போய் பேசுகிற ஜோவிகா, நீ தான் போயிட்டு 3 பேரை தூக்குன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், இங்கே வந்து விஷ்ணு கேட்டால் இல்லை எனக்கு தெரியாதுன்ட்டு அப்படியே மாற்றி பேசுகிறீங்க. ஸோ அங்கே இவன் பிளானை அக்ரி பண்ணுறதா இருந்தால் அக்ரி பண்ணிட்டுனா இவங்க கூட விளாட்ணும், இல்லை அக்ரி பண்ணலாம் டினைன் பண்ணிடணும், இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ அது கேம் ஸ்ட்ராட்டஜின்னு விட்டுருங்க, ஆனால் கேட்டால் அது அப்படி தான் மறைப்பாங்கன்றது பாயிண்ட் தான். ஸோ ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ மொத்தம் 12 சாக்கெட் இருந்ததா 8 மாற்றிட்டாங்க. ஸோ 12 பேர்லேருந்து 8 பேர் தான் குவாலிஃபை ஆக முடியும், 4 பேர் ரிஜெக்ட் ஆக முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இடத்துல வந்து மாயாவோட அடுத்த டார்கெட் ரவீனா. ஸோ மாயா மற்றும் பெல் அடித்தோடனே மாயா மற்றும் விக்ரம் வந்து போயிட்டு மாயா இந்த போர்டை ரவீனாவோட போர்டை பிடிச்சிட்டு சண்டை போடுறாங்க. ஸோ அங்கே விசித்ரா போர்டை யாருமே எடுக்கலை. ஸோ ரவீனாவை எலிமினேட் பண்ணுன்றது தான் மாயாவோட திட்டம் ஃபஸ்ட்டு. ஸோ அதை வந்து விக்ரமும் மாயாவும் வந்து போராடிட்டு இருக்காங்க அந்த போர்டை எடுக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் வந்து சரியான பிளான் பண்ணிட்டு ரவீனா என்ன பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக வந்து மாயாவை தூக்கணும், பூர்ணிமாவை தூக்கணும்னு பிளான் பண்ணி, ஸோ ரவீனா வந்து போயிட்டு டேரெக்டாக வந்து பூர்ணிமாவை எடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து விசித்ரா பிளான் படி மாயா எடுத்து அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் 4 பேர் எலிமினேட்டு, விசித்ரா எடுத்து மாயா காலி, மாயா வந்து ரவீனாவை காலி பண்ணிட்டாங்க, விசித்ராவும் அவுட்டு பூர்ணிமாவும் அவுட்டு. இதில் ஏன்டா பூர்ணிமா வேறு, இதில் நான் ஏன்டா வந்தேன், நான் பாட்டு தனியாக தானே ஒரு மூலில் விளாண்டேன், என்ன ஏன் எலிமினேட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ இதில் வேறு ஒரு பக்கம் ரிவெஞ்ச் கேமுக்கு போயிட்டாங்க, ஒரு பக்கம் கடுப்பாயிட்டாங்க மாயா, மற்றவங்களுக்கு பண்ணி அது அவுட் ஆகிட்டாங்க, அதே உங்களுக்கு வந்தால் நீங்களும் ஏற்றுக்கணும் மாயா, அதை ஏன் ஏற்றுக்காமல் இருக்க மாட்டேங்கன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல விசித்ரா வேறு வந்து, விசித்ரா நான் அவங்ககிட்ட ஹெல்ப்பு கேட்டேண்ணா நான் பாட்டு கம்மன் லாட்டு எதுக்கு ஏன் இதுவும் எடுத்துக்கிட்டீங்க, நான் அப்படி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பல்ப் மூமெண்ட் கொடுத்தாங்க. விசித்ராவை வந்து கரெக்டாக மாயாவை ஸ்கெட்ச் போட்டு தான் தூக்குனாங்க, அதுக்கு முழுக்க முழுக்க பேக்கப்பில் இருந்தது ஜோவிகா அப்படின்றத. ஸோ லேட்டராக அவள் ரிவீல் பண்ணிட்டாங்க, நான் உன்னை வச்சு செய்கிறேன் வாங்க விச்சுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க மாயா. அந்த டைமில் சொல்லிட்டாங்க, ஜோவிகா தான் அந்த பிளானை கொடுத்தா அவள் தான் எடுக்க சொன்னா அப்படின்றத ஓப்பனாக போட்டு ஒடிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து விஷ்ணுவை டார்கெட் பண்ணியிருக்காங்க எல்லாம். ஸோ ஜோவிகா, நிக்சன், இந்த எல்லா மணி, ரவீனா இவங்க எல்லாம் ஒரு பக்கம் உட்காந்து விஷ்ணுவை டார்கெட் பண்ணோம். பட் ரவீனாவோட மெயின் டார்கெட் வந்து ஐஷுவாக இருக்காங்க. ஏன்டா வெளியே உட்காந்துருந்தா வெளியே உட்காந்துட்டு இருக்கலாம்டா, ஏன்டா இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அப்போ இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, இதே மாயா பண்ணால் ரிவெஞ்சு, இதே வந்து ரவீனா பண்ணால் அது கேம்ன்னுவீங்க, ஸ்ட்ராட்டஜின்னுவீங்க, என்ன நியாயன்றது புரியல. இந்த கேமை பொறுத்தவரையும் எல்லாம் கேமு தான். ஸோ அதை வந்து ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதை வந்து ரிவெஞ்சு மோடுன்றது எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அடுத்து நம்ம தலைமை விஷ்ணுவோட ஃபைட் வருது, அது என்னன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன் கைஸ்.